ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரோல் அப்படின்னு ஒரு ஜேர்னரே கிடையாதுன்னு தாங்க சொல்கிறாங்க. அது எப்போ உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பேண்ட் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராக் அண்ட் ரோல் அப்படின்ற ஒரு தீமில் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணி, அண்ட் அந்த ஒரு ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பீப்புள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுனால ராக் அண்ட் ரோல் அப்படின்ற ஒரு ஜேர்னர் வந்து மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையில் இருக்கிற மெடிசனல் யூசஸ் சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம் இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து உடல் பலம். உடல் பலம்னா நல்ல வந்து சத்து கிடைக்கணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இன்றைக்கி சத்தே இல்லை, கை காலில் முட்டி எல்லாமே வலிக்குதுன்றாங்க, எங்கேயுமே பலம் இல்லை. முந்தியெல்லாம் பார்த்தா நல்ல பலசாலியாக இருப்பாங்க, கல் தூக்குவாங்க, கல் தூக்குறவனுக்கு தான் பொண்ணே கொடுப்பாங்க கிராமப்புறங்களில், இல்லை உரலை தூக்கணும், இல்லை அதிக தூரம் வந்து நெல் மூட்டை யார் செமக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு தூரம். ஏன்னா அவங்களுக்கு தான் உடலில் பலம் இருக்குது, இடுப்பில் பலம் இருக்குன்னு. இன்றைக்கி இடுப்பில் யாருக்குமே பலம் கிடையாது. இடுப்பு பலம் இல்லாதவங்களுக்கு பொண்ணை கொடுத்து என்ன செய்யன்னு சொல்லி பொண்ணு கொடுக்குறதே நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இடுப்பில் பலம் இருக்கான்னு சோதிப்பாங்க. தென்னை மரம் ஏற விட்டு பார்ப்பாங்க, கிணத்துல குதித்து உள்ளே எவ்வளோ நேரம் முங்கி நீச்சல் அடிக்கிறாருன இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சோதனை தான். அதிலெல்லாம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா தான் சரி ரைட்டு இருந்தாலும் நம்ம பொண்ணை காப்பாற்றுவாருன்னு. அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வைப்பாங்க, சாப்பாடும் இவ்வளோ சாப்பிடணும்னு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த அளவு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இன்றைக்கி சாப்பாடு வச்சா விழுண்டு தான், வேறு எந்த போட்டி வச்சாலும் ஒன்றும் கிடையாது. என்ன தொலைக்காட்சியை பார்த்து கையை தட்டை தான் தெரியுமே தவிர ஒன்றும் விளையாட்டுலலாம் போகிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. வீட்டை விட்டு வெளியில் வர்றது கிடையாது, இல்லை வந்தால் அப்படியே கணினியில் உட்காராங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க, விளையாடுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்றாங்க. நம்ம உடலை வந்து பாதுகாக்க நிறைய நேரத்தை ஒதுக்கணும், நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும். அந்த சத்தான உணவுகள்னால் இன்றைக்கி எதை சாப்பிட்டாலும் சத்து கிடையாது. எப்படி அந்த பலம் வரும், பலம் கூடணும்னா அருகம்புல், அருகம்புல் எது சாப்பிடும், அதிகமாக வந்து குதிரை சாப்பிடும், அதிகமாக வந்து யானை சாப்பிடும். யானை வந்து பலம் எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது, அவ்வளோ பலம் இருக்குது. அதேமாரி குதிரை வந்து நின்றுக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து கால் வலியே இருக்காது, படுக்கவே படுக்காது குதிரை படுக்க யாரும் பார்க்க முடியாது. படுத்தா ஒரே ஒரு செகண்ட் படுக்கும், திருப்பி எழுந்திரிச்சிடும். அப்போ வந்து அந்த நிமிஷத்தில் எழுந்திரிக்கும், அந்த அளவுக்கு அதுக்கு பலம். அதுக்கு வந்து அதிகமாக உணவு வந்து அருகம்புல் தான். அருகம்புல் சாப்பிட்றவன் வந்து ஆன பலம் இருக்கும். அருகம்புல் சாப்பிட்டு வந்தால் தான் ஆன பலம் இருக்கும், எல்லா நோயும் வந்து அற்றுப்போகும். அதோடு சேர்ந்து பூம்பழம், பூவன் பழம் சொல்லுவோம். இதை வந்து வாழைப்பழத்தில் நிறைய வாழைப்பழம் இருக்குது, அதில் பூம்பழத்தை தான் இதில் பயன்படுத்த முடியும். பூ வாழைப்பழம்னு சொல்லுவோம். இந்த பூ வாழைப்பழத்தை பயன்படுத்தினோம்னா அதுதான் வந்து இதனோட முழு பலன் கிடைக்கும். பூ வாழைப்பழத்தை நம்ம சாதாரணமாக சாப்பிட்றது வேறு, அருகம்புல்லோடு சேர்த்து சாப்பிட்றது வேறு, அருகம்புல்லோடு சேர்த்து மருந்தாக்கி சாப்பிட்றது வேறு. இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் நேராக இந்த பழத்தை சாப்பிடுவோம், இதை அரைச்சி குடிச்சிக்கிறோன்னா அது வேறு வினை செய்யும், அது வேறு மாதிரி மருந்தாக இருக்கும், அது வேறு வேலை செய்யும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தில் சார் எடுக்க போகிறோம். இந்த உடல் பலம் கூடுறதுக்கும் நல்ல சத்து உண்டாகிறதுக்கும் மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கணும். அருகம்புல் வந்து நல்லா இந்த மாதிரி வேரோடு இருக்கலாம், தவறே கிடையாது. நல்ல முத்தின அருகம்புல்ல தான் எடுக்கணும். இந்த அருகம்புல் எடுத்துருக்கோம். இதில் வாழைப்பழம் வந்து பூ வாழைப்பழம், பூம்பழம்னு சொல்லுவோம். ஒரு மூணு பழம் எடுத்துக்கிறோம். இந்த அருகம்புல வந்து அப்படியே தான் இது பண்ணணும். இந்த அருகம்புல்லோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தை உள்ள வச்சு பிணையணும். அப்பதான் அந்த வாழைப்பழத்துல அந்த அருகம்புல்னுடைய தன்மை போய் சேரும். கையில் பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த வாழைப்பழம் வந்து கொச கொசன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி